நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். பத்தொன்பது உலகம் 360 டிகிரியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்றும் விழிகளில் உறுத்தக்கூடிய செய்தி என்று நாங்கள் பார்க்கும் பொழுது, உக்ரைன் போர் குற்றம் தொடர்பான முதல் வழக்கு விசாரணை தற்போது ஆரம்பமாகி இருக்கக்கூடிய நிலையில், 21 வயதான ரஷ்ய வீரர் மீதான விசாரணை உக்ரைனின் கீவ் நீதிமன்றத்தில் ஆரம்பமாகி இருக்கிறது. ஆகவே இது தொடர்பான மேலதிக விடயங்களை தன்னுடைய உலகம் 360 டிகிரியானது பார்வையிட இருக்கிறது. அதற்கு முதல் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சில செய்திகளையும் பார்க்கலாம். உக்ரைன் துறைமுகங்களை திறக்க வேண்டுமென்றால் தங்கள் நாட்டின் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை அகற்ற வேண்டும் என்று ரஷ்யா தெரிவித்திருக்கிறது. உலகின் உணவு தானிய உற்பத்தியில் முன்னணி நாடுகளில் ஒன்றான உக்ரைனின் முக்கிய துறைமுகங்களை ரஷ்ய ராணுவம் தங்களுடைய வசப்படுத்தி வைத்திருக்கிறது. இதன் மூலம் உலக அளவில் பெரும் உணவு தானிய தட்டுப்பாடு ஏற்பட்டதைத் தொடர்ந்து உக்ரைனின் துறைமுகங்களை திறக்க கோரி ஐக்கிய நாடுகள் சபையானது ரஷ்யாவிடம் ஒரு கோரிக்கையினை முன்வைத்திருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட நிலையில் பொருளாதார நெருக்கடிகளை நீக்கினால் உணவு ஏற்றுமதிக்கு துறைமுகங்கள் நிச்சயமாக திறக்கப்படும் என்று ரஷ்யா தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது எந்த அளவில் சாத்தியமாக போகிறது என்ற கேள்விகளும் இங்கே தொக்கி நிற்கிறது. தொடர்ந்து அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய பெரிதொரு செய்தியாக அமைந்திருக்கிறது. கனடிய மக்கள் பட்டினியால் வாட நேரிடலாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் பணவீக்க நிலைமையானது கனடாவில் உணவு பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை உருவாக்கியுள்ளதாக டொரண்டோ பல்கலைக்கழகத்தினுடைய போசாக்கு விஞ்ஞான பேராசிரியர் வெலாரி டராசு தெரிவித்திருக்கிறார். அதாவது, ஒரு வருடத்துக்கு முன்பாக உணவுப் பொருட்களினுடைய விலைகள் என்பது கடந்த ஏப்ரல் மாதத்தில் 9.7% உயர்வடைந்திருந்தது என்று கனேடிய புள்ளி விவர திணைக்களமானது தெரிவித்திருக்கிறது. அதாவது, 1981 பிறகு கனடாவில் பதிவான மிக பாரிய உணவுப் பொருள் விலை அதிகரிப்பு இதுவாக பார்க்கப்படுகிறது என்றும் கூறப்படுகிறது. ஆகவே கனடாவை பொறுத்தவரைக்கும் அங்கே, அதாவது பட்டினி நிலைமை என்பது, விலைவாசி உயர்வு என்பது அதிகரிக்கக்கூடிய நிலைமை காணப்படுகிறது. இதற்கும் இங்கே பணவீக்கம் தான் பிரதான ஒரு காரணமாக முன்வைக்கப்படுகிறது. இப்படி பல செய்திகளை நாங்கள் அவதானிக்கக்கூடிய நிலைமை ஒரு புறம் இருக்கும் பொழுது, உக்ரைன் போர் இன்னும் அதாவது தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. ரஷ்யா இதில் கணக்கிட முடியாத போர்க்குற்றங்களில் ஈடுபட்டதாக உக்ரைன் தரப்பிலிருந்து கடுமையான சாடல்கள் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில், தற்போது ரஷ்ய வீரர் ஒருவர் உக்ரைனில் சிக்கியிருக்கிறார். அவர் மீது முதற்கட்ட விசாரணைகள் ஆரம்பமாகி இருக்கிறது. இந்த செய்தி தொடர்பான மேலதிக விடயங்களை இன்றைய உலகம் 360 டிகிரியானது ஆய்வு செய்ய இருக்கிறது. உக்ரைன் நாட்டின் மீது கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் ரஷ்யா தீவிரமாக போரை ஆரம்பித்திருந்தது. இந்த போர் சுமார் 2 மாதங்களுக்கு மேலாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில், இதனுடைய காரணமாக உக்ரைன் மக்கள் மட்டும் பாதிக்கப்படவில்லை, ஒட்டுமொத்த உலகமும் பல்வேறு இடர்களுக்கு முகம் கொடுத்திருக்கிறது. இந்த உக்ரைன் போரில் ரஷ்யா பல போர்க்குற்றங்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தியது, பெண்கள் சிறுவர்களை துஷ்பிரயோகம் செய்தது என்று இவ்வாறு அடுக்கடுக்கான விடயங்களை கூறிக்கொண்டே போகக்கூடிய அளவுக்கு ரஷ்ய தரப்பில் அதாவது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான நிலையில் உக்ரைன் போர்க்குற்றம் தொடர்பான முதல் வழக்கு விசாரணை தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய அடிப்படையில் 21 வயதான ரஷ்ய டேங்க் கொமாண்டர் வாடிம் சிசிமெரின் மீதான விசாரணையானது உக்ரைனின் கீவ் நீதிமன்றத்தில் ஆரம்பமாகி இருக்கிறது. அவர் கீவ் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பொழுது உயிரிழந்தவரின் மனைவியிடம் மன்னிப்பு கோரியிருக்கிறார். குறித்த ரஷ்ய வீரர் தான் செய்த அனைத்து குற்றங்களையும் ஒப்புக்கொள்வதாகவும் கூறியிருக்கிறார். அதிகாரியின் உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டிய ஒரு நிலைமையில் தான் அப்போது இருந்ததாகவும் அவர் கூறியிருப்பதாகவே செய்திகள் இங்கே கோடிடுகிறது. நிராயுத பாணியாக இருந்த உக்ரைன் மக்களை தாக்கியதாக ரஷ்ய டேங்க் கொமாண்டர் வாடிம் சிசிமெரின் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அதாவது, உக்ரைனின் வடகிழக்கு உக்ரைனிய கிராமம் ஒன்றில் 62 வயதான முதியவரை கொலை செய்ததாகவும் வாடிம் சிசிமெரின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் மீதான குற்றச்சாட்டுகள் என்பது உறுதி செய்யப்பட்டால் அவருக்கு ஆயுள் தண்டனை வரை கிடைக்கப்படலாம் என்ற கருத்துக்களும் தற்சமயம் முன்வைக்கப்படுகிறது. இவ்வாறான நிலையில் வாடிம் சிசிமெரின்
ரஷ்யாவிடம் ஒப்படைத்துவிட்டு அவருக்கு பதிலாக மரியபூலில் இறக்கக்கூடிய உக்ரைனிய வீரர்கள் மீட்கப்பட்டார். அதாவது குறித்த ரஷ்ய வீரரை ரஷ்யாவிடமே ஒப்படைத்துவிட்டு அவருக்கு பதிலாக மரியபூல் நகரில் இறக்கக்கூடிய உக்ரைனிய வீரர்கள் மீட்கப்பட்டால் நான் கவலைப்பட மாட்டேன் என்று உக்ரைனிய கிராமத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட முதியவரின் மனைவி கூறியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உக்ரைன் போரில் அப்பாவி மக்களை குறிவைத்து ரஷ்யா மிருகத்தனமான செயல்களில் ஈடுபட்டதாக உக்ரைன் தரப்பிலிருந்து கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த போரில் சுமார் 10,000 மேற்பட்ட போர்க்குற்றங்கள் நடந்திருக்கலாம் என்று உக்ரைன் கூறுகிறது. அதே நேரம் இந்த குற்றச்சாட்டுகளை ரஷ்யா திட்டவட்டமாக மறுத்திருக்கிறது. உலக அரங்கில் ரஷ்யாவுக்கு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் உக்ரைன் இவ்வாறான பொய் பிரசாரங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது என்று ரஷ்யா இதற்கு பதிலடியை கொடுத்திருக்கிறது. குறிப்பாக உக்ரைன் போர் தொடங்கிய உடனே பிரிதொருபுறம் அமைதி பேச்சுவார்த்தையும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் முதல் அமைதி பேச்சுவார்த்தையில் பெரிய அளவில் அங்கே உடன்பாடுகள் எட்டப்படாத ஒரு நிலைமை காணப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு கூட துருக்கியில் கூட நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இரு தரப்பிற்கும் இடையே உடன்பாடு என்பது எட்டப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு சில காலம் கொஞ்சம் சண்டை என்பது குறைந்திருந்த நிலையில் மீண்டும் இரு தரப்பினருக்கும் இடையே போர் என்பது ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இப்படி இந்த போர் என்பது முடிவுக்கு வராத ஒரு நிலைமை காணப்படுகிறது. இந்த நிலையில் ரஷ்ய வீரர் மீதான வழக்கு விசாரணை தொடர்பாக ரஷ்ய செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக இந்த விசாரணை தொடர்பாக எங்களிடம் எந்த விதமான தகவல்களும் தெரிவிக்கவில்லை, இரு நாடுகளுக்கும் இடையே தூதரக உறவும் இல்லை என்பதால் அவருக்கு எங்களால் உதவக்கூட முடியவில்லை, எங்கள் மீது உக்ரைன் திட்டமிட்டு போர்க்குற்றச்சாட்டுகளை சுமத்திக் கொண்டிருக்கிறது, இது பொய்யான குற்றச்சாட்டு என்று அனைவருக்குமே தெரியும் என்று ரஷ்யாவினுடைய செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கூறியிருக்கிறார். ரஷ்யாவின் 21 வயதான குமாண்டர் வாடிம் சிசிமரின், அதாவது ரஷ்ய ராணுவ குழு உக்ரைன் படையினரின் தாக்குதலில் சிக்கியிருக்கிறது. இதனால் அவர்கள் தங்களுடைய வாகனங்களை கைவிட்டு அங்கிருந்து உக்ரைன் நபரின் வாகனத்தை திருடி கொண்டு சென்றனர். அவர்கள் ஒரு கிராமத்தில் நுழைந்தனர். அப்பொழுது அங்கிருந்த 62 வயது முதியவர் இவர்களை பார்த்திருக்கிறார். அவர் ரஷ்ய படையின் இருப்பு தொடர்பாக கூறக்கூடாது என்பதற்காகத்தான் அவரை கொன்றதாகவும் ரஷ்ய கமாண்டர் வாடி சிசிமரின் மீது குற்றஞ்சாட்டப்படுகிறது என்ற விடயங்களையும் நாங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. ஆக எது எப்படி இருந்தாலும் இந்த போர் காரணமாக ஏழை நாடுகளில் விலைவாசி என்பது அதிகரித்திருக்கிறது. உணவு பாதுகாப்பு இன்மை மோசமடைந்திருக்கக்கூடிய நிலைமை காணப்படுகிறது. உக்ரைனில் இருந்து ஏற்றுமதிகள் என்பது போருக்கு முந்தைய நிலைமைக்கு மீட்கப்படாத ஒரு நிலைமை நீடிக்குமாக இருந்தால் பல ஆண்டுகளாக நீடிக்கக்கூடிய பஞ்சத்தை சில நாடுகள் முகம் கொடுத்தே ஆக வேண்டும் என்று ஐநா தரப்பில் இருந்து கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே ரஷ்யா உக்ரைன் போர் என்பது மிகவும் சுமூகமான ஒரு நிலைமைக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய மிக பாரிய அளவான ஒரு எதிர்பார்ப்பாக காணப்படக்கூடிய நிலையில் தற்சமயம் 21 வயதாக இருக்கக்கூடிய ரஷ்ய கமாண்டர் மீதான முதல் வழக்கு என்பது விசாரணைக்கு வந்திருக்கிறது. உக்ரைனின் கீவ் நீதிமன்றில் இந்த விசாரணைகள் என்பது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே போர்க்குற்றச்சாட்டுகள் என்பது முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரமானது எப்படி நகர்ந்து செல்ல போகிறது என்ற பல கேள்விகளை இங்கே முன்வைக்கிறது உலகம் 360 டிகிரி. நிறைவு பகுதிக்கு வருகிறது. இன்றைய உலகம் 360 டிகிரி. இன்றைய உலகம் 360 டிகிரியோடு இணைந்திருந்த சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் சந்திப்போம் மற்றும் ஒரு செய்தியும் செய்தியினுடைய பின்னணியோடும். அதுவரை பாரத்திய நண்பன வணக்கங்கள். வணக்கம். தொடர்ந்து விடைந்து கொள்ளுங்கள் டான்ஸ் செய்திகளோடு.